ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு உஷாஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு மண்டே ஈவினிங்ல இருந்தா விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு உளுந்தங்கஞ்சி வைக்கலான்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பாதி அளவு 50 கிராம் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன். சிகப்பரிசி இல்லைன்னா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சிருவோம். இதுக்கு தேங்காய் பால் தேவை, அதனால தேங்காவை எடுத்து வச்சிருக்கேன். உடைச்சி பால் எடுக்கணும். இப்போ முத நம்ம இந்த கருப்புளுந்து, கருப்புளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் கருப்புளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு சிகப்பரிசி கருப்புளுந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எந்த கப்பால எடுத்தோமோ 8 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, குக்கர் வச்சாச்சு. ஒரு 4 பூண்டுப்பால் போட்டுக்கிறேன். பூண்டு பல் வந்து ஒரு 6 இல்ல 5 4 அவங்கவுங்க விருப்பம், நான் ஒரு 4 பூண்டுப்பால் போடுறேன். இதே வெள்ளத்துலதான் செய்ய போறோம். வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கங்க. நான் வெள்ளம் தான் போட போறேன். இனிப்பு வந்து அவங்கவுங்க விருப்பம், யாருக்கு எவ்வளவு இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கங்க. நான் இந்த கப் அளவுக்கு எடுத்துக்க போறேன். எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி சும்மா ஒரு 1/2 பாகு பதத்துக்கு நல்லா இது பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். டஸ்டும் போயிடும். இந்த அளவு எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா இதால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாகு 1/2 பாகு பதத்துக்கு கரைச்சி வடிகட்டி எடுத்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்ப மூடி நல்லா குழைய வேக விட்டுருவோம். வேகட்டும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வெள்ள பாகு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்க, குக்கரும் விசில் வரப்போது வெள்ள பாகு பாத்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு 1/2 கம்பி பதம் தானே, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப தேங்காய் பால் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம்னா இது நல்லா ஒரு 4-5 விசில் வந்தோடனே நிறுத்திட போறேன். இங்க பாருங்க, தேங்காவும் நானே பத்தியா கீனி இதுல போட்டுக்கிட்டேன். பின்னாடி தோல் எல்லாம் எடுக்கல நானே. இதை நல்லா பாலா எடுத்து 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, வெள்ளமும் ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு டஸ்ட் பாருங்க. இப்ப வெள்ளமும் ரெடி. இப்ப தேங்காய் பாலையும் எடுத்துடலாம். அரைச்சு கொண்டு வந்துட்டேன். 1 கப் அளவுக்கு போதும். 100 கிராம் தானே எடுத்திருக்கிறோம், அதனால 1 கப் அளவுக்கு போதும். பாருங்க, தேங்காய் பால் எடுத்துட்டேன். நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். தேங்காய் பால் வெள்ளம் ரெடியா இருக்கு. கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட போறேன், அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். சிட்டிக்கு உப்பு போட போறேன். ஒரு 2 பத்த தேங்காவை நல்லா கொஞ்சம் துருவிக்கலாம். துருவி நம்ம கஞ்சில போட்டோம்னா டேஸ்டா இருக்கும். உளுந்தங்கஞ்சி பாருங்க, நல்லா குழஞ்சி வந்து வந்துருச்சு. நான் நல்லா ஒரு 12 விசிலுக்கு வச்ச அப்பதான் குழஞ்சி வேகுது. இங்க பாருங்க, இதுல இப்ப நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு அவங்கவுங்க விருப்பம், எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேங்காய் பால் ஊத்திக்கலாம். நான் நல்ல ஒரு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன்.
இனிப்பு இன்னும் தேவைப்படுது, நான் இது ஃபுல்லா ஊத்திக்கிறேன். பார்த்துட்டு ஊத்திக்கங்க எந்த அளவு தேவைன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கப்ல எடுத்துக்கலாம். நல்லா இங்க பாருங்க, நான் ஒரு கப்ல எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காய் பூ கொஞ்சமா இதுல போட்டுக்கலாம். இது பிடிக்குன்றவங்க சேர்த்துக்கங்க லைட்டா. இங்க பாருங்க சூப்பரா நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க சூப்பரா நல்லா வாசமா ரெடி ஆயிடுச்சு. டியூஸ்டே இன்னைக்கு வடை செய்ய போறேன். சாம்பார் தான் இன்னைக்கு. சாம்பார் ரசம் வாழைக்காய் கூட வடை செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஊற வச்சிருக்கேன். ஸ்வீட் கார்ன் ஒன்று கட் பண்ணி வேக வைக்க போறேன். ஸ்வீட் கார்னை ரெண்டாக கட் பண்ணிட்டு இப்படியும் உரித்து எடுத்துக்கலாம். இதை விட இன்னும் ஈஸியாக கட் பண்ணோன்னா, நடுவில் இப்படி ஒரு லைனை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இது வந்து உரித்து முத்தாக தான் வேக வைக்க போகிறேன். அப்படியே ரெண்டாக கட் பண்ணி கூட இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள் இந்த அளவு நல்லா ரெண்டு பக்கம் இதை போல் கட் பண்ணிட்டோம்னா கத்தியால் இப்போ எவ்வளோ எடுக்க ஈஸியாக வருது பாருங்கள். அந்த ஒரு லைனை எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ வேகமாக எடுக்க முடியுது. இப்போ ஃபுல்லாக நான் உரித்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஒரு ஸ்வீட் கானையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன். ஸ்வீட் கானை நான் இப்போ தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப தண்ணி வேணா, கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஊத்தனா போதும். இப்ப கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் சும்மா ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக போட்டா போதும். வேகட்டும். இப்போ நான் உளுந்து அரைச்சிட்டு வந்து வடைக்கு ரெடி பண்ண போகிறேன். வடைக்கு பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சிட்டேன். உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. அதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அதனால் ரெடியாக வச்சுருக்கிறேன். வடை சுடுறதுக்கு வானலும் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்ல ஸ்வீட் கார்னில் ஊற்றின தண்ணியும் பாருங்கள் நல்லா சரியாக அழகாக அளவாக வெந்துடுச்சு. அவ்வளோதான், இதையும் நிறுத்திடலாம். இங்கே பாருங்கள் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நான் நல்லா அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் உளுந்து நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. பாருங்க எந்த அளவு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. காலையில் இப்போ மணி 11 மணி ஆகுது. அதனால ஸ்வீட் கார்ன் இப்போ கொஞ்சமாக பட்டரும் பெப்பர் பவுடரும் போட்டு ஒரு கப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன். என் பொண்ணுக்கு வந்து வடை சுடலாம். இங்கே பாருங்க அடியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. அந்த அளவுக்கு அளவாக ஊற்றி வேக வச்சிட்டோம்னா நல்லது. இங்கே பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கப்பில் போட்டு இதில் கொஞ்சமாக இங்கே பாருங்க பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சிட்டோம் நம்ம, அதனால் உப்பு தேவையில்லை.
கொஞ்சமாக பட்டர் பாருங்கள், இந்த ஹீட்லேயே கொஞ்சமாக பட்டரை போட்டுக்கங்க. நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். எந்த அளவுக்கு தேவையோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. இந்த ஹீட்லேயே வச்சோம்னா நல்லா மெல்ட் ஆகிடும். காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக இப்படி போட்டுங்க. அவளுக்கு ரொம்ப பிடிக்காது, அதனால் நான் லைட்டாக போடுறேன். நம்மளாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க டேஸ்டியான. இப்போ 11 மணிக்கு நமக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கிறப்ப இதை போல் ஸ்வீட் கார்னில் கூட செஞ்சு அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். இது நான் அடிக்கடி செய்வேன். சரி, இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இப்போ இதை செஞ்சு காட்டினேன். இங்கே பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு. இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். இத மூடி வச்சிடலாம். உளுந்து மாவுல வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றதுக்குள்ள எண்ணெய் கொஞ்சம் இங்க சூடாயிட்டு இருக்கட்டும். நான் எண்ணெய் ஊத்திடுறேன். முதல்ல ஃபுல்லா இப்படி போட்டுக்கலாம். இப்ப நான் தேவையான அளவுதான் கொஞ்சமா கலந்துக்க போறேன், அப்புறம் மிச்சத்தை கலந்துக்கலாம். அதனால இப்ப கொஞ்சமா தான் எடுத்துக்க போறேன். போதும். இதுல கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் போதும். இது அப்புறம் கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ஹீட் ஆயிடுச்சு, இப்போ போட்டு எடுத்துடலாம். நம்ம பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டேன். ரொம்ப பெருசா போட போறதுல குட்டி குட்டியா தான் போடுறேன். திருப்பி போட்டுடலாம். நல்ல சூப்பரா வடை ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான், அது நான் வீடியோ எடுக்கல. அப்புறம் ரசம், கொஞ்சமா வாழைக்காய். வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க அடுத்தது போட்டுருவோம். தண்ணி லைட்டா தொட்டுட்டு கை நல்லா உதறி விட்டுட்டு அப்புறம் எடுத்து போடணும். அந்த தண்ணியோடயே போடக்கூடாது. நான் இதோட நிறுத்திட போறேன். சாப்பிட்றப்ப சூடா சுட்டு தரப்போறேன். இப்ப இதோட நிறுத்தி விட்டுறேன். வடை ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு மாவு மிச்சம் இருக்கு. நான் இதை பொறுமையா போட்டுக்க போறேன். அப்புறம் ஏற்கனவே வெங்காயமும் கொஞ்சம் மாவும் இருக்கு. இதை நான் சாப்பிட்றப்ப செய்ய போறேன். நல்ல ஒரு 12:30 மணிக்கா செய்ய போறேன்.
இப்ப இதை எடுத்துடலாம். இந்த ஹீட்ல ரெண்டே ரெண்டே அப்பளப்பு போட போறேன். இங்க பாருங்க சூப்பரா நல்லா வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் வ்ளாக்ஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டே